ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியோட சுவை பார்த்திங்கன்னா காரம் புளிப்பு துவர்ப்போடு இருக்கும். என்னுடைய சுவையில் நான் சட்னி செஞ்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எல்லா விதமான டிஃபன் ஐட்டத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். வாங்க, இது எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு தான் இந்த பருப்பு வகையில் நம்ம வறுத்தெடுக்கணும். உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அதே அளவில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். நம்ம பருப்பு வகைகள் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம மல்லியும் எடுத்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை வறுத்து விடணும். நல்லா வறுபட்டு வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து விடணும். அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து வர்றதால இந்த பருப்பு வகைகள் கூட மல்லியும் அளவாக வறுபட்டு வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பருப்பு ரொம்ப சீக்கிரமாக வறுபட்டுரும், மல்லி கொஞ்சம் கருகின போல் ஆகிடும். இப்போ எல்லாமே அளவாக வறுபட்டு வரும்போது நம்ம ஒரு 2 பல் பூண்டு 1 துண்டு இஞ்சி உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 4 வரமிளகா சேர்த்துடலாம். எடுத்துருக்கிறேன் இந்த பருப்புக்கு தகுந்த போல் நான் வரமிளகா சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாசனை வரும்போது இதை நம்ம வேறு பிளேட்டில் எடுத்துடலாம். இது கூட அடுத்து நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கு 1 பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி இது உள்ளே சேர்த்துடலாம். கூடவே அதே அளவுக்கு 1 தக்காளி பழம் இது கூட சேர்த்துக்கலாம். 2த்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நீங்கள் இதில் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து வதக்கிறதுனாலும் வதக்கி விட்டுக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்காம நம்ம ஏற்கனவே சேர்த்த எண்ணெய் இருந்ததுலேயே நான் இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற பருப்பு வகைகளுக்கும் இந்த 1 வெங்காயம் 1 தக்காளிக்கும் இந்த அளவுக்கு எடுக்கிற புளி வந்து சரியாக இருக்கும். புளி சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அந்த கடாயை சூட்லே இருக்கும்போது நல்லா வதங்கி வந்துடும். கூடவே 1 பெரிய சைஸ் கொய்யாக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவர்ப்பும் கொஞ்சம் இனிப்பும் இருக்கிற போல் இருக்கும் என்னுடைய டேஸ்ட்டு. இந்த கொய்யாக்காயை நம்ம வதக்கக்கூடாது. அந்த சூடான கடாயில் இதை சேர்த்து நான் 1 தடவை கலந்து விட்டுருக்கேன். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இது சூடு குறையிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து 1 மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்த பருப்பில் முதல்ல உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதை மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கொய்யாக்காய் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக அந்த கடாயில் தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்துட்டு முதல்ல இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சதை நம்ம கிண்ணத்தில் சட்னியை மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இதோட சேர்த்துடலாம். இதுக்கு 1 தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்த தாளிப்பை இதுக்கு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒரு வாசனையான சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், துவர்ப்பாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு 1 வித்தியாசமான சுவையில் இருக்கும். நீங்கள் கொய்யாக்காய் சட்னி செய்யும்போது 1 காய் மட்டும்தான் சேர்த்து செய்யணும். நீங்கள் 2-3 காய் போட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோவா எடுபடலை. இப்போ இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் ராகி தோசைக்கு தான் இந்த சட்னி செஞ்சுருக்கிறேன். இந்த ராகி மாவு பார்த்திங்கன்னா 1 பங்கு கேழ்வரகம், 1/4 பங்கு உளுந்து எடுத்து ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா 1/5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். 1 பங்கு ராகிக்கு 1/4 பங்கு உளுந்து சேர்த்து அரைக்கிற அந்த மாவு பார்த்திங்கன்னா தோசை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முருகலாக மெலிசாக வரும் தோசை.
இப்போ தோசை தவாவில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம மாவு இதில் ஊற்றலாம். மாவோட அளவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்ம இதை போல் இந்த பக்குவத்தில் இந்த மாவு அரைச்சி இந்த தோசையை எவ்வளோ மெலிசாக வேணால் ஊற்றி எடுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகிற வரைக்கும் டைம் கொடுத்து வேக வைக்கணும். ஹை ஃப்ளேம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு இந்த தோசையை வேக வைக்கணும். நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்திருக்குது. நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். நீங்கள் இந்த அளவில் நீங்கள் ராகி தோசை செஞ்சு பாருங்கள். எவ்வளோ வேணால் மெலிசாக முருகலாக செய்யலாம். ராகி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அரிசியெல்லாம் கூட சேர்த்து அரைக்க வேண்டியதில்லை. நீங்கள் இதை போல் நீங்கள் அரைச்சி தோசை செஞ்சு பாருங்கள், மெலிசாக வரும். நான் ரெண்டு பக்கமும் வேக வச்சு இந்த தோசையை எடுத்துடுறேன். மறுபடியும் தோசை பேனில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு மறுபடியும் தோசையை நம்ம மெலிசாக ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இந்த ஊற்றுற இந்த தோசை தவா பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்ன்றதால நான் தண்ணியெல்லாம் தெளிக்கல. நான் இரும்பு தவாவில் ஊற்றுறா தான் தண்ணி தெளிச்சிட்டு தோசை ஊற்றுவேன். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் இதை திருப்பி விட்டுடலாம். இதை போல் எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. என்னோடய ப்ரிப்ரேஷனில் நான் செஞ்சுருக்கிற இந்த சட்னிக்கும் இந்த ராகி தோசையும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சட்னியோட இந்த தோசையை தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.